சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு தாறு மாறான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ஸோ ரஜினி சாருடைய பிறந்தநாள் அவருக்கு பல பேர் பத்தினா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை ரிலையன்ஸ் அம்பானியில ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய பிவிஆர் சினிமாஸ் வரைக்கும் எல்லாருமே பத்தினா ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ நேத்தையே பத்தினா ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு மார்னிங் பத்தினா மோடி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பத்தினா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் ட்வீட்ல என்ன போட்டிருக்காருனாக்கா, அன்பும் பாசமும் கொண்ட இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை தொலைபேசியில் அழைத்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ ஃபோன் கால் மூலமா ரஜினி சாருக்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறத இந்த இடத்துல பத்தினா அவர் வந்து உறுதிப்படுத்திருக்கதான் சொல்லணும் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இன்னொன்று பக்கம் இப்போ லேட்டஸ்டான அப்டேட், அதை முதல்வர் பழனிசாமி அவர்கள் பத்தினா ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறதா இப்போ லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருமே ரஜினி சாருக்கு பத்தினா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது போன வீடியோல நான் பேசியிருக்கும் போது மோடி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது உடனே பத்தினா பிஜேபி சங்கி அப்படின்னு பேசணும் எல்லாருமே. இப்ப முதல்வர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்ப அந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்க வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தெரிய மாசான அப்டேட் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப அறிவிச்சிருக்காங்க மாசா. சோ ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல சிறுத்தை சேவர்கள் பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாரு. சோ அந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க எங்களுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம், எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, இந்த டீம் மீண்டும் இணையதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா திருக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் போஸ்டர் பத்தியோ இல்ல மோஷன் போஸ்டர் பத்தியோ எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லல. படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 15 அன்றைக்கு ரெசியூம் ஆகுது அப்படின்றத இப்போ இந்த இடத்துல அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாசான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து பிரதமர் மோடி வரைக்கும் எல்லாருமே ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இல்லை இன்றைக்கி ரஜினி சாருடைய ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தோணுதா, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து வேறு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேற லெவலில் ரஜினி சார் இறங்கி அடிக்க போறாரு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சாருடைய அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டருக்காக காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.